வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டியான பாகக்காய் வந்து ஒரு பச்சடி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது பச்சடி மாதிரியும் இருக்காது, ஃப்ரை மாதிரியும் இருக்காது, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். பாகக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாகக்காய் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, மோர் இருக்கிற பாத்திரத்துலேயே நான் வந்து இந்த பாகக்காயை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஊற வைக்க போகிறேன். இது ஒரு அரை மணி நாளைக்கு போல் இது ஊறட்டும், இதில் இருக்கிற கசப்பெல்லாம் போயிடும். இப்போ இதை ஒரு அரை மணி நாளைக்கு மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து வரக்கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கோல்டன் கலரில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாகக்காய் பார்த்திங்கன்னா, இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும் இந்த பாகக்காயில். இப்போ நல்லா வந்து நல்ல ஒரு வாசனை வரும் இதை நம்ம வறுத்துன்னு இருக்கும்போது. இப்போ இதை வறுபட்டோடனே நம்ம வந்து மிளகா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா கோல்டன் கலராக எடுத்து, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ, அதில் நான் ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற விட்டுட்டு நம்ம அதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் விடணும் இதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுன்ட்ருக்கு. இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரில் போட்டு, மோரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாகக்காயை நம்ம எடுத்துக்கிற போட்டுக்கலாம். ஆனால் புரிஞ்சிட்டு போடுங்க. இப்போ இதுலேயே இந்த பாகக்காயில் இருக்கிற தண்ணியே போகிறோம். இப்போ இந்த பாகக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் வந்து சிம்மிலேயே வந்து இந்த பாகக்காய் வேகட்டும். இப்போ பார்க்கலாம், பாகக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு புளியை வந்து கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வெல்லம். பச்சடி மாதிரி இருக்காது, இது ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வெல்லம் இந்த புளி எல்லாத்தையும் ஒன்றாவது இழுத்து நல்லா வேகட்டும். அடுத்தது இது ஒட்டு மொத்தமாக இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துப்போம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா இதெல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியையும் போட்டு கலந்தாச்சு. இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா கெட்டி ஆகணும். ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான பாகக்காய் வந்து பச்சடி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.